வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து உருண்டை குழம்பு. அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, உருண்டை குழம்புக்கு தேவையான பொருள் வந்து கடலை பருப்பு ஒரு டம்ளர் நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். இதோட அஞ்சாறு துவரம் பருப்பு, அதாவது 10 துவரம் பருப்பு அது மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் ஊற வச்சு வச்சிருக்கேன். இது வந்து 1 hour ஊறணும். அடுத்து நான் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் தக்காளி வந்து ஒரு 4 அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் அது மாதிரி. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க, பொரியட்டும் நல்லா. அதுக்கப்புறம் உளுந்து போட்டுக்கோங்க. நல்லா உளுந்து தேவக்கட்டும். அதுக்காக ஜீரகம் சோம்பும் போட்டுக்கோங்க. ஆனியன் எல்லாத்தையும் கட்டு பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வணங்கட்டும். கடலை பருப்பு வந்து கேஸுங்கிறதுனால லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இல்லை பெருங்காய ஸ்மெல் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேணாம், பிடிச்சா போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து நல்லா வணங்கிட்டுருக்கு. ஆனியன் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிட்டுருக்கு, பூண்டு எல்லாம் நல்லா வணங்கிட்டுருக்கு. இதோட 2 நம்பர் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணங்கிட்டே இருக்கட்டும். தண்ணிலாம் நீங்கள் ஊற்ற வேணாம், அதுவே நல்லா தண்ணி விடும் ஓரளவு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து இந்த டைமில் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிறது நல்லது தான். சால்ட் லைட்டாக போட்டுக்கோங்க. அந்த மசாலா அரைக்கிறது, அந்த உருண்டை அரைக்கிறதுலேயும் லைட்டாக போட்டிருக்கோம் கொஞ்சம் சால்ட்டு. அடுத்து வெங்காயம் தக்காளி இந்த புளித்தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இந்த சால்ட் அளவுலாம் வந்து சொல்ல முடியாது, அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த மிளகாத்தூள் எல்லாம் கூட இப்போ ஓரளவு 5 ஸ்பூன் அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் அப்போதைக்கு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவையாக இருந்தாலும் நீங்கள் 1 ஸ்பூன். வெங்காயம் தக்காளி வந்து வணங்கிட்டுருக்கு. இந்த சைடு வந்து நம்ம இதெல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கலாம். இதற்கு வந்து ஒரு 4 நம்பர் வரமிளகாய் போட்டுக்கோங்க. வரமிளகாய் போட்டுட்டு சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வடை மாதிரி தானே நம்ம உருண்டை மாதிரி பிடிச்சி போட போகிறோம், அப்போ வந்து சோம்பு போட்டால் நல்லது, நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி 2 மிக்சியாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரே மிக்சியாக போட முடியாது, அதனால் 2 மிக்சியாக போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு வந்து மாவை அரைச்சி வச்சுட்டு இதெல்லாத்தையும் 2 மிக்சி போட்டு அரைச்சி வச்சுட்டு இது மாதிரி ஒன்றொன்னா உருண்டை பிடிச்சி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வைங்க. குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி இங்கே பாருங்கள், இது மாதிரி இட்லி பிளேட்டில் வச்சு நம்ம எடுத்து அதை வந்து அந்த சாம்பாரில் அந்த குழம்புல ஊற்று போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இட்லி கொப்பரையில் வந்து தண்ணி ஊற்றி இந்த பிளேட்டை வச்சிடலாம். வச்சு இதை மூடிட்டு 10 மினிட்ஸ் வந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதை அந்த குழம்புல வந்து எடுத்து போட்டுடலாம். இங்கே பாருங்கள், அந்த குழம்பு வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். அதில் வந்து லைட்டாக புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி குழம்பு மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறோம், புளி ஊற்றுங்க. அதாவது நீங்கள் நார்மலாக எப்படி வீட்டில் புளி குழம்பு வைக்கிறீங்களோ அந்த மெத்தடு தான், மற்றபடி எந்த இதுவும் இல்லை. புளி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றலாம், கொஞ்சம் திக்காக வரத்துக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த புளி ஊற்றி அந்த தண்ணியோட கொதிச்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், விழுத ஊற்றினா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. தேங்காய் விழுதோடு அந்த மிக்சி தண்ணி, மிக்சி கழுவி வச்சுருக்க தண்ணி மட்டும் ஊற்றுங்க, மற்றபடி அதிக தண்ணிலாம் தேவைப்படாது. தேங்காய் ஊற்றி கொதிச்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி லைட்டாக போட்டு தூவலாம், ஏன்னா உருண்டை வந்து போட போகிறோம். உருண்டை வெந்துருச்சு, கொத்தமல்லி போட்டுட்டு இங்கே பாருங்கள், உருண்டை வெந்து நல்லா அழகாக இருக்குது. இதை எடுத்து தூக்கி தூக்கி வச்சுட்டு இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே கொட்டலாம். இங்கே
பாருங்கள் எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. ஒரு டம்ளருக்கு இந்த அளவு உருண்டை வரும், 30 உருண்டை வந்திருக்கு. குட்டி குட்டியாக பண்ணதுனால இதை வந்து இந்த கொதிக்கிற சாம்பாரில் வந்து எடுத்து போடலாம். நீங்கள் வந்து வேகமாகவும் போடலாம், பொறுமையாகவும் போடலாம், நீங்கள் எப்படி வேணுமாலும் போடலாம். ஏன்னா ஆவியில் வந்து நம்ம வேக வச்சாச்சு. நீங்கள் ஆவியில் வந்து வேக வைக்காமல் அப்படியே அரைச்ச அந்த விழுதை அப்படியே உருண்டை பண்ணி போட்டிங்கன்னா பொறுமையாக கிண்டணும். கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது. அதனால் நாங்கள் எப்பயுமே ஆவியில் வேக வச்சு தான் போடுவோம். இது வந்து எங்கள் ஃபேமிலி ஸ்டைலு. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் வேக வைக்காமல் அப்படியே போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்படியும் போடலாம். ஆனால் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. கொதிக்கட்டும் ஒரு 2 நிமிஷம். ஏன்னா அப்போ தானே அந்த உருண்டை போட்டிருக்கோம். உருண்டை போட்டு கொஞ்சம் நேரம் கொதித்த உடனே நிறுத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நிறுத்திடலாம். நம்ம போட்டு உருண்டை போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நிறுத்திடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த உருண்டையோடு சாப்பிட்டா டிஃபனுக்காகட்டும் சாப்பாட்டுக்காகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட் அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதிலெல்லாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா. அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.